புயலால் பாதிக்கப்பட்டோருக்கு உடனடி நிதி உதவி. பேராமந்திரி பசார் அறிவிப்பு. ஈப்போவிலுள்ள குடியிருப்பு பகுதிகளில் புயல் வீசியதால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலா 300 ரிங்கிட் உதவி நிதி உடனடியாக வழங்கப்பட்டது என்று மாநில அரசு அறிவித்தது. கூரைகள் பாதிக்கப்பட்டிருப்பதால் அதனை சீரமைப்பதற்கு இந்த உதவி வழங்கப்பட்டதாக மந்திரி பசார் டத்தோஸ்ரீ சாரணி மொஹமட் தெரிவித்தார். நேற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த நிதியுதவி வழங்கப்பட்டது. சேதமடைந்த வீட்டு கூரைகளுக்கு பதில் தகரங்களை வாங்கி பொருத்துவதற்கு இந்த நிதியுதவியை பயன்படுத்தலாம். புயல் காற்று வீசிய போது பாதிக்கப்பட்ட வீடுகளின் கூரைகளை இதன் வழி உடனடியாக சீரமைக்க முடியும் என்றும் அவர் சொன்னார். ஏடிஎம்மில் பணத்தை மீட்பதற்கு மீண்டும் 1 ரிங்கிட் கட்டணம். ஏடிஎம் இயந்திரங்களில் இருந்து பணத்தை மீட்பதற்கான 1 ரிங்கிட் கட்டணம் நாளை முதல் மீண்டும் நடப்புக்கு வரும். மேபேங்க், பேங்க் இஸ்லாம் மலேசியா பர்ஹாட், சிஐஎம்பி பேங்க், ஆர்ஹெச்பி பேங்க், சிட்டி பேங்க், HSBC வங்கி ஆகியவை தங்களின் சமூக வலைத்தளங்களில் இது பற்றிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றன. ஏடிஎம்மில் வங்கிகளுக்கு இடையே ரொக்க பணத்தை மீட்கும் போது பிப்ரவரி முதல் தேதி தொடங்கி மீண்டும் 1 ரிங்கிட் கட்டணம் விதிக்கப்படும் என்று மேபேங்க் அறிவித்திருக்கிறது. ஆனால் மேபேங்க் வாடிக்கையாளர்கள் மேபேங்க் ஏடிஎம்மில் இருந்து பணத்தை மீட்கும் போது கட்டணம் செலுத்த தேவை இருக்காது என்று அது மேலும் தெரிவித்தது. இதற்கிடையே மீண்டும் 1 ரிங்கிட் கட்டணம் விதித்தால் பொதுமக்கள் மீண்டும் ஏடிஎம் இயந்திரங்களில் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை வரும் என்று சிலர் குறை கூறியிருக்கின்றனர். வங்கிகள் கஞ்சத்தனத்துடன் நடந்து கொள்ளக்கூடாது. 1 ரிங்கிட் செலவு தொகையை கூடவா வங்கிகளால் ஏற்றுக்கொள்ள முடியாது? ஏன் இந்த கஞ்சத்தனம் என்று ஒருவர் தனது ட்விட்டரில் கேள்வி எழுப்பினார். அசாம் பாக்கி பங்குரிமை விவகாரம். புக்கிட் அமான் வரும்படி லலிதாவுக்கு அழைப்பு. MACC எனப்படும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் டான்ஸ்ரீ அசாம் பாக்கியின் பங்குரிமை தொடர்பில் 2 கட்டுரைகளை எழுதியுள்ளது தொடர்பில் லலிதா குணரத்னம் புக்கிட் அமானுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். பிப்ரவரி 4ஆம் தேதி பகல் 2:30 மணிக்கு புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்திற்கு வரும்படி நேற்று காலை தமக்கு அழைப்பு கிடைத்தது என்று லலிதா தெரிவித்தார். MACC தலைமைத்துவத்தில் வர்த்தக தொடர்புகள் எவ்வளவு ஆழம் அது செல்கிறது ஆகிய தலைப்புகளில் கடந்த ஆண்டு லலிதா 2 கட்டுரைகளை எழுதியிருந்தார். இது தொடர்பில் அவர் விசாரணைக்காக புக்கிட் அமானுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். முன்னதாக டிசம்பர் 14ஆம் தேதி அசாம் பாக்கி விவகாரம் குறித்து விவாதிக்க ஒரு தீர்மானத்தை சுங்கை புலோ நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் சிவராசா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய முயன்றார். ஆனால் அவர் அதில் தோல்வி கண்டார். 2 வாரங்கள் கழித்து MACC கண்காணிப்பு குழுவின் உறுப்பினர் பதவியிலிருந்து பொருளாதார நிபுணர் எட்மண்ட் டெரன்ஸ் கோமேஸ் ராஜினாமா செய்தார். மேலும் விரிவான செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்தீர்கள். இந்தியர்களின் இதய குரல் மக்கள் ஓசை.